வெல்கம் டு மித்ரா எஸ்எம்டி சேனல். 8/9/2021 புதன்கிழமை செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி வருதுங்க. இந்த செவ்வாய் பகவான் அப்படின்றவர் நவகிரகத்தில் ஒரு கிரகமாக இருப்பார். நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் செவ்வாய் பகவான் நல்ல நிலைமையில் இருந்தால், நிலம், வீடு, ஆடு, மாடு, படிப்புன்னு எடுத்துக்கிட்டால் மருத்துவத்துறையில் படிப்பு, ரியல் எஸ்டேட்டு, யூனிஃபார்ம் அணியக்கூடிய வேலையை கொடுப்பாருங்க. போலீஸ், அதுக்கப்புறம் ஆர்மி, தீயணைப்பு, இந்த மாதிரி யூனிஃபார்ம் அணியக்கூடிய வேலைகளை கொடுப்பாரு. செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறப்ப வந்து திக் பலம் பெறுவாருங்க. அவருடைய பார்வை அப்படின்றது 4, 7, 10ஆம் பார்வை சிறப்பாக இருக்கும். நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் செவ்வாய் பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறப்ப இதெல்லாம் நமக்கு குறையில்லாமல் கொடுப்பாருங்க. செவ்வாய் பகவான் ஜாதக கட்டத்தில் நல்ல கட்டமைப்பில் இல்லை அப்படின்னா வந்துட்டு சகோதரர்னால பிரச்சனை வருங்க. அதிகமாக கோபமாக இருப்பாங்க, அவங்க எதுக்கெடுத்தாலும் கோபப்படுற ஆளாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிலம், வீடு, இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு தடைகள் ஏற்படுங்க. நம்ம எதெல்லாம் வந்து பாசிட்டிவாக சொன்னோமோ அதெல்லாம் எல்லாத்துலேயுமே வந்து தடைகள் ஏற்படும். திருமணம் வந்து தள்ளி போகும். செவ்வாய் பகவான் 2, 4, 7, 8, 12ஆம் இடத்துல இருக்கிறப்ப வந்துட்டு செவ்வாய் தோஷம் ஏற்படுங்க. செவ்வாய் பகவானுடைய சொந்த வீடு அப்படின்னா வந்துட்டு மேசம், விருச்சகம். அவருக்கு பிடித்த ரத்தினம் அப்படின்றது பவளம். அவருடைய வாகனம் அப்படின்றது ஆட்டுக்கிடாய். அவருடைய நட்சத்திரம் அப்படின்றது மிருகசீரிடம், சித்திரம், அவிட்டம். இந்த 3 நட்சத்திரம் அவரை குறிக்குங்க. கடகம், சிம்மம் ஆகிய 2 லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இருக்காதுங்க. செவ்வாய் பகவான் வந்துட்டு தனிச்சு இருக்கிறப்ப தான் இது சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளுமே நமக்கு வருங்க. இதுவே வந்துட்டு சுபர்களோடு சேர்ந்து இருக்கிறப்ப வந்துட்டு, அதாவது குரு, சந்திரன் இந்த மாதிரி சேர்ந்து இருக்கிறப்ப வந்துட்டு நமக்கு நன்மைகள் வந்து அதிகமாகவே செய்வாருங்க. இந்த செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி புதன்கிழமை வரனால ரொம்பவும் சிறப்பாக இருக்குங்க. புதன் அப்படின்றவர் வந்து தொழில், கல்வி, கலை, நடனம், நாட்டியம், பேச்சு திறமை, இதுக்கு எல்லாத்துக்குமே அதிபதி யாருன்னா இந்த புத பகவான் தாங்க. அன்றைய தினம் வர்றனால இந்த செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி வர்றதுனால ரொம்பவும் சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் அன்றைய தினம் என்ன செய்யணும் அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூ வச்சுட்டு விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுக்கோங்க. வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு விளக்கேற்றி 9 முறை சுற்றி வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க. நான் சொன்னதில் உங்களுக்கு எதெல்லாம் வந்துட்டு நெகட்டிவாக இருந்ததோ அதில் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அன்றைய தினம் முடிஞ்சால் அன்னதானம் செஞ்சுக்கங்க. நீங்கள் கோவிலுக்கு செல்லும்போது அன்றைய தினத்தில் வந்து சிகப்பு கலர் ஆடையை அணிஞ்சிட்டு போங்க. செவ்வாய் பகவானுக்கு உகந்த கலர் சிகப்பு கலராக இருக்கிறனால மிகவும் ஒரு நன்மை ஏற்படும் உங்களுக்கு. இப்படி நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு எதுலெல்லாம் வந்து தடைகள் இருந்ததோ அது எல்லாமே நிவர்த்தியாகி உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. மறக்காமல் இந்த செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தியை வழிபாடு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய லக்னம், ராசி, அதுக்கப்புறம் செவ்வாய் பகவான் எந்த கட்டத்தில் இருக்காரு அப்படின்றத என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்த்துட்டு செவ்வாய் பகவான் உங்களுக்கு எந்த அமைப்பில் இருக்காரு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும் நம்புகிறேங்க. உங்கள் உறவினர்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா வளமும் நலமும் பெருக நானும் மனமாற பிரார்த்தனை செஞ்சுக்கிறேங்க. வாழ்க வளமுடன்.